விரைவு செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடியின் சாதனைகளை எடுத்துக் காட்டும் வகையில் சென்னை தியாகராய நகரில் உள்ள பிஜேபி தலைமை அலுவலகத்தில் சாதனை குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவை தமிழக பிஜேபி வழக்கறிஞர் பிரிவு மாநில தலைவர் பால் கனகராஜ் தொடங்கி வைத்தார். இந்த கண்காட்சியை பார்வையிட்ட பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஆவாஸ் யோஜனா, தொழிற்சாலை திட்டம், மருத்துவ காப்பீடு, ஓய்வூதிய திட்டம் போன்ற மத்திய அரசின் ஏராளமான திட்டங்கள் இக்கண்காட்சியில் சிறப்பாக இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். கடலூரில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து கூடுதல் தலைமை செயலாளரும் வருவாய் நிர்வாக ஆணையருமான பணீந்திர ரெட்டி இன்று ஆய்வு மேற்கொண்டார். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அவர் மரக்கன்றுகளை நடவு செய்தார். பின்னர் பேரிடர் காலங்களில் தேவைப்படும் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் மரமறுக்கும் கருவிகள் உள்ளிட்டவற்றை மாவட்ட ஆட்சியர் சந்திரசேகர சகாமூர்த்தியுடன் சென்று ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தின் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் குழு தலைவர் ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை உறுப்பினர் டி ஆர் பாலு தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி செல்வம், காஞ்சிபுரம் ஆட்சியர் பொன்னையா, செங்கற்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஜான் லூயிஸ் மற்றும் குழு உறுப்பினர் முன்னிலையில் அனைத்து துறை அலுவலர்களுடன் இக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், ஜல்ஜீவன் இயக்கம் உள்ளிட்ட பணிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக டி ஆர் பாலு தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். துபாயிலிருந்து வந்திறங்கிய 14 பயணிகளிடம் சோதனை செய்தபோது அதில் 3 பேர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர். பின்னர் அவர்களை சோதனையிட்டபோது சுமார் 4 கிலோ 450 கிராம் அளவிலான தங்கத்தை மாத்திரையில் பதுக்கி வைத்து கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து 3 பேரை கைது செய்த சுங்க அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ISIS மற்றும் தில்லி வன்முறையில் தொடர்புடைய 15 பேருக்கு பாட்டியாலா நீதிமன்றம் 5 முதல் 10 வருட தண்டனையுடன் அபராத தொகையும் விதித்துள்ளது. தேசிய புலனாய்வு முகமை சிறப்பு நீதிபதி பர்வீன் சிங் இதனை அறிவித்தார். குற்றவாளிகளுக்கு 38,000 ரூபாய் முதல் 130,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் மூலம் தீவிரவாதத்தை பரப்பியதாகவும் அவர்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில், தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.